எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நாமினேஷனில் இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ரவீந்தர், சௌந்தர்யா, முத்துக்குமரன், அப்புறம் வந்து அருண் பிரசாத், அதுக்கடுத்து ஜாக்குலின் மற்றும் ரஞ்சித். ஸோ இந்த 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னா, யார் ஒருத்தவங்க வெளியே போக போகிறாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு ஆள் வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்றதுனால அவங்கள வெயில் கடை கூப்பிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த வாரம் எலிமினேஷன் இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. அது எனக்கும் வந்து இருந்துச்சு. பட் கண்டிப்பாக எலிமினேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? ஏன்னா இன்னும் வந்து ஒயில்டு கார்டு இருக்காங்க. ஸோ டக்கு டக்குன்னு ஒரு 16 கண்டஸ்டன்ட் தான் உள்ளே பிளான் பண்ணியிருந்தாங்க. 18 பதிலாக திடீர்னு தான் 2 ஏற்றுனாங்க அப்படின்றதுனால இந்த வாரம் பயங்கரமான ஒரு ட்ராப் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் வந்து வெளியேற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு பட்டியல். ஸோ இதில் வந்து ஓட்டிங்கில் யாருக்கெல்லாம் வந்து அதிகமாக சும்மா மேலே வரைக்கும் வந்து போகுது, இல்லை யாருக்கு வந்து ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதை பற்றி இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலிடத்தில் சௌந்தர்யா அவர்கள். ஸோ சௌந்தர்யாவுக்கு ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது. கிட்டத்தட்ட 22.71% 6000 ஓட்டு கிட்ட வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான். என்னடா அது, ஆரம்பமே இப்படி இருக்குது, ஒன்றா கேம் விளாடலை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது. பட் அவங்க வந்து அர்ணவை நாமினேட் பண்ணது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சௌந்தர்யாவுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் ஃபஸ்ட் பிளேஸ் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளும் கொஞ்சம் விசாரித்து பார்த்தோம். ஸோ நம்ம யூடியூப்லாம் கொஞ்சம் பார்க்குறப்ப, ப்ளஸ் அந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாலாம் வந்து பார்க்குறப்ப, ட்விட்டர்லாம் பார்க்குறப்ப ரிப்பீட்டேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கண்டென்ட்டை 4 ஐடியிலேருந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரஞ்சித்துக்கு நான் பார்த்தேன், அடுத்து நம்ம சௌந்தர்யாவுக்கும் பார்த்தேன் அப்படின்றதுனால மேபி இதில் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பிஆர் இருப்பதற்கு சௌந்தர்யாவுக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து கணிக்க முடியுது. ஏன்னா விஷ்ணுவோடைய ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால விஷ்ணு போனாட்டும் அந்தளவுக்கு எந்த இம்பாக்டும் வந்து பண்ணிட்டு போகல. பட் அந்த தப்பை நாம் வந்து இதுக்குள்ளே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்து ஏதாவது வந்து பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்காங்க சௌந்தர்யா ஓட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே நமக்கு வந்து புரியுது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க அந்தளவுக்கு ஆட்டத்தை இன்னும் வெளிப்படுத்தவில்லை. Just she is calm and relaxed and playing a mind game very sensibly பண்ணுறாங்க. பட் இன்னும் சவுண்டாக எதுவுமே வந்து அவங்க பண்ணலை அப்படிங்கிறது தான் நம்ம கணித்த ஒரு கணிப்பு. அடுத்து முத்துக்குமரன். ஸோ முத்துக்குமரன் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் வந்து நல்ல ஒரு பேச்சாளர் தான், நல்லா பேசுகிறாரு. ஸோ 5500 ஓட்டு கிட்டத்தட்ட சௌந்தர்யாவுக்கும் முத்துக்குமரனுக்கும் 1% தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ். முத்துக்குமரன் பொறுத்த வரைக்கும் அவங்க அவருடைய கேம் கொஞ்சம் உள்ளே இறங்கி ஜாக்குலின் சில விஷயங்கள்லாம் வந்து தட்டினதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. அடுத்து அந்த ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக இருந்தது. ரொம்ப கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டார். அதெல்லாம் வந்து ரொம்ப இயற்புடையதாக வந்து இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவருடைய கேம் பிளே அப்படிங்கிறப்ப ரொம்ப ஷட்டிலாக ஹியூமானிட்டி பேஸ் பண்ணி ஒரு விக்ரமன், மினி விக்ரமன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இனிமேல் போக போக தான் அவருடைய கேம் சேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்து ரவீந்தர் சந்திரசேகர், 3rd இடம். ஸோ கடைசி இடத்துல வந்து இருந்தார் ரவீந்தர். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான அந்த ஓட்ஸ் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ரவீந்தர், ஜாக்குலின், அருண் பிரசாத், ரஞ்சித், இந்த 4 பேருக்குமே பெரிய லெவலுக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 3800 ஓட்டு ரவீந்தருக்கு, அவருக்கு 3840. ஸோ 20 ஓட்டு தான் வித்தியாசம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3754, அடுத்து 3526. ஸோ இது பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ ரவீந்தர், ஜாக்குலின், அருண் பிரசாத், ரஞ்சித் யாருனாலும் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரவீந்தருடைய மைண்டு கேம் அப்படிங்கிறது இந்த பிக் பாஸில் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா சாதாரணமாக ஒரு கேம் ஆடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான், நம்ம வந்து ஒருத்தவங்களை குறை சொல்லி ஆடுறது, ஒருத்தர் கத்தி ஆடுறது. பட் ஒருத்தனுடைய மைண்டில் நம்ம ஸ்ட்ராங்னு வந்து முடிவு பண்ணிட்டோம்னா அவன் மைண்டில் போய் அவன் மைண்டை கொலாப்ஸ் பண்ணி அவனுக்கு அவன் ஸ்ட்ராங் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சாலும் அவனுக்கு தெரியாத மாதிரி அவனை அடிக்கிறது அப்படின்ற ஒரு கேம் இருக்குல்ல, அந்த மனநிலை வந்து ரவீந்திரன் அவர்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ப்ரில்லியண்ட்டாக ஒரு நாமினேஷன் கொண்டு வந்துட்டு ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு நாமினேஷன் பாஸ் வாங்கியிருக்காரு, ஃப்ரீ பாஸ். சச்சனாவை வெளியே எலிமினேட் பண்ணதுக்கு மெயின் காரணம் தலை தான், ரவீந்தர் தான். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ரவீந்தர் அவருக்கான அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஏன்னா அவர் பண்ணதை அடுத்தடுத்து வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போய் முடிச்சு விட்டுறாங்க. ஸோ அவருக்கான அந்த ஒரு கிரெடிட் தான் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் கேம் பிளேயர் வந்து கடைசி வரைக்கும் இருந்தார் அப்படின்னா நல்லா ஒரு கேம் இருக்கும். போக போக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அவரை கிராக் பண்ணுறது. ப்ளஸ்
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால அவரை கண்டிப்பாக தூக்குனா வாய்ப்பே கிடையாது. ஸோ ரவீந்தர் ஸ்டில் ஆன் இந்த கேம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அடுத்து ஜாக்குலின் பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் ஆல்சோ எ வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். நான் பார்த்ததில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில லூஸ் டாக்ஸ் இந்த மாதிரி நான் தான் பெரிய இது அப்படின்ற மாதிரி பண்ணுறது, நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற சில ஆட்டிடியூட் பிரச்சனை இருக்குது, அது எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் நான் ப்ரெசன்டபுளாக ஏதாவது கொடுக்கணும், சும்மா உட்காந்து மிச்சம் சாடக்கூடாது, மக்களுக்கு என்டர்டெயின் பண்ணணும், மக்களுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னை வருத்தி சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் வெரி வெரி குட். ஸோ அவங்களுக்கும் வந்து 14.59% 3800 ஓட்டு, ஸோ நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து அருண் பிரசாத் அவர்கள். ஸோ அருண் பிரசாத் அவர்கள் 0% நாலேஜ் இன் ஆல் த கேம்ஸ் அப்படின்றவங்க கண்டிப்பாக சொல்லலாம், மைண்ட் கேமும் கிடையாது அவர்கிட்ட. தர்ஷிகா கேப்டன் வராங்க, அந்த கேப்டன்சி டாஸ்க்னே தெரியாமல் உட்காந்துட்டு அது கேப்டன்சி டாஸ்க்கான்றாரு. அப்புறம் வந்து நாமினேஷனில் கூட எப்படிலாம் என்ன ஒழுங்காக வந்து பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து ஒரு காரணம் கிடைக்க மாட்டேது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ளாஸ் வந்து அருண் பிரசாத்துக்கு இருக்குது அப்படின்றதுனால ஓட்டிங் கூட பெரிய விஷயம் கிடையாது. ரஞ்சித்துக்கும் அருண் பிரசாத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ மேபி அருண் பிரசாத் இந்த வாரம் வெளியேறுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா யங் யூத் அப்படின்றதை தாண்டி நல்லா கேம் ஆடுறவங்க உள்ளே இருந்தால் தான் வேறு லெவலில் ஆட முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி பிக் பாஸ் ஏதாவது ஒரு புதிய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து ரஞ்சித். ஸோ ரஞ்சித் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயருங்க. அது வந்து எப்படி பேசினாலும் சரி, சாமி குலதெய்வம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் சாமி, என் தங்கம் அப்படின்ற மாதிரி பேசி எல்லாத்தையும் வந்து முடிச்சு விட்டுறாரு. ஸோ ஏதாவது ஒன்று வந்து நம்ம கேட்டால் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா குதர்க்கமாக பதில் சொல்கிறேன் அப்படின்ற பேரில் நம்மளை வந்து எப்படியாச்சும் ஆட்டையை கலைச்சி விட்டு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாப்புல. ஸோ அவருடைய அந்த கேமில் ஸ்ட்ராங் இம்பேக்டாக தான் இருக்கார். பட் இன்னும் அவர் வந்து பேசலை, சரியாக ரியாக்ட் பண்ணலை. பட் கொஞ்சம் அருண் பிரசாத்தா ரஞ்சித்தா அப்படின்ற அந்த ஒரு காம்பினேஷன் கொஞ்சம் எனக்கு வந்து இருக்குது. அருண் பிரசாத் தான் கன்ஃபார்மாக நம்ம போட முடியாது, ஏன்னா அவர் வந்து யங்ஸ்டர் அப்படின்றதுனால ரஞ்சித்தையும் நம்ம வந்து சான்ஸில் வைக்கலாம். பட் சௌந்தர்யா, முத்துக்குமரன், ரவீந்தர், ஜாக்குலின் டிசர்வ்ஸ் அனதர் சான்ஸ். அது கண்டிப்பாக அவங்க வந்து சேஃபாக இருந்தாலும் அருண் பிரசாதும் ரஞ்சித்துக்குள்ளே யார் தூக்குனாலும் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஓட்டிங் பர்சன்டேஜ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ முடிஞ்சவொன்னே இணைக்கிறேன், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், குட் பை.